ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பண்ணையில கோழி முட்டை போட ஆரம்பிச்சிச்சு, அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா கோழி முட்டை போடுறத பத்தி தான் இருக்கும். அது இல்லாம நம்ம பண்ணையில புதுசா ரெண்டு செம்மறி ஆடு வாங்கியிருக்கோம், அதையும் நம்ம பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா நம்ம கோழி ஷெட்டு கட்டுறதுக்கான வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டோம். ஜனவரி ஆரம்பித்து ஜனவரி லாஸ்டில் நம்ம கோழி ஷெட்டோட ஒர்க்கெலாம் 90% முக்கால்வாசி முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம உள்ளே இருக்க இன்டீரியர் ஒர்க்கெலாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். மேலே பார்த்தீங்கன்னா குச்சி வச்சு கோழி நிற்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம மார்ச் ஃபஸ்ட்டு வீக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம கோழி குஞ்சு வாங்கியாச்சு. நம்ம வாங்கினது பார்த்தீங்கன்னா 1 மாதம் 1.5 மாதம் குஞ்சாக தான் நம்ம வாங்கினோம். நம்ம 1.5 மாதம் குஞ்சாக வாங்கி அதுக்கேற்ற மாதிரி செட்டப்லாம் தீவனம்லாம் ரெடி பண்ணி எல்லாம் தீவனம் போட்டு அதை செக் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 2 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா கோழியெலாம் இவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சு. நம்ம எப்பொழுதுமே கோழி வளர்க்குற முறையெல்லாம் பார்த்தீங்கன்னா மேய்ச்சல் முறையில் தான் வளர்ப்போம். காலையில் திறந்து விட்டு சாயங்காலம் அடைச்சிருவோம். இதே மாதிரி முறையில் வளர்த்தா நம்ம கோழி ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். அது சாப்பிட்ற கறி, நம்ம அப்புறம் அதோட முட்டையை சாப்பிடும் போதும் நமக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம கோழியெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக போன மாதம் ஜூலை மாதம் பருவத்துக்கு வந்துருச்சு. பருவத்துக்கு வந்து கரெக்டாக முட்டை போட ஆரம்பிச்சிருச்சு எல்லாமே. நம்ம இந்த மாதிரி தட்டு தட்டாக வச்சுருந்தோம். ஃபஸ்ட்டு எல்லாமே தட்டில் போய் முட்டை போடலை. ஒரு சில கோழி தான் தட்டில் முட்டை போட்டுச்சு, மற்ற கோழியெல்லாம் கண்ணாமண்ணான எல்லா இடத்துலையும் முட்டை போட்டுட்டு இருந்துச்சு. அதை நம்ம எடுத்து எல்லா முட்டையும் சேகரித்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம். நம்ம எல்லா முட்டையும் சேகரித்து ஃப்ரிட்ஜில் வச்சு கோழி முட்டை போட்டு ஓஞ்சோடனே நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இன்குபேட்டர் ஒன்று வாங்கியிருந்தோம் ஆன்லைன்லேருந்து. இந்த இன்குபேட்டரில் எல்லா முட்டையும் நம்ம அட வைக்க போகிறோம். இப்போ இந்த மெஷு மெஷ்ஷாக அந்த ஓட்ட ஓட்டையாக இருக்கிற இது கொடுத்துருப்பாங்க, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கும். அது தண்ணி எதுக்காக வைக்கணுன்றது தெரியல. அந்த ட்ரேயில் வச்சுருந்தோம். இப்போ நம்ம வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா 100 முட்டை ஃபஸ்ட்டு அடைக்கி வச்சோம். இந்த 100 முட்டையும் ஃபஸ்ட்டு அடைக்கி வச்சாச்சு. வச்சுட்டு இது வந்து 18-20 நாளுக்குள்ளே பொறிச்சிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்குள்ளே வந்து லைட் செட்டப் பண்ணியிருக்காங்க, அவங்களே ரெடிமேடாக செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த இன்குபேட்டர் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது ஒர்க் ஆகும். இது அதுக்கேற்ற மாதிரி ஹீட்டு அதுவே ஜென்ரேட் ஆகிக்கும். அதாவது இதோட செல்சியஸ் பார்த்தீங்கன்னா 30 டிகிரி to 35 டிகிரி இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. இது மேலே பார்த்தீங்கன்னா 2 ஃபேன் கொடுத்துருப்பாங்க. இது வந்து டெம்பரேச்சரை ஒரே சமமாக வச்சுக்கிறதுக்காக இந்த ஃபேன் கொடுத்துருக்காங்க. அதனால் இது நம்ம எந்த வேலையும் எக்ஸ்ட்ராவாக நம்ம செய்ய தேவையில்ல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம முட்டை 100 முட்டை அடை வச்சு கரெக்டாக 18 நாள் கழித்து நமக்கு கோழி குஞ்செல்லாம் பொறிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நாள் நமக்கு ஒரு 5-6 குஞ்சு வரைக்கும் பொறிச்சிச்சு. அதுக்கப்புறம் 2வது நாள் 3வது நாள் தொடர்ந்து ஒரு 3 நாள் பொறிக்கும். இந்த கோழி குஞ்சை பொறுத்த வரைக்கும் நம்ம 18வது நாள் ஸ்டார்ட் ஆகி 20வது நாளுக்குள்ளே பொறிக்கிறது தான். அந்த 20வது நாள் தாண்டிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இருக்க முட்டையெல்லாம் வேஸ்ட் ஆயிரும். நமக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். நம்ம 100 முட்டை வச்சதில் வந்து 55 முட்டை தான் பொறிச்சிச்சு நமக்கு. அதுவே ரொம்ப நல்ல இதுதான். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம அடை வச்சுருக்கோம். இது ஃபஸ்ட்டு அடை வைக்கிறவங்களுக்குலாம் இவ்வளோ முட்டை பொறிக்காதுன்னு சொன்னாங்க. எல்லாத்துக்கும் 20-30 முட்டை தான் பொறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நமக்கு 55 முட்டை பொறிச்சு 55 கோழி குஞ்சு வந்திருக்கு. அதனால் இது ஒரு நல்ல விஷயம்தான். நம்ம செகண்ட் வாட்டி வைக்கும் போது 100 முட்டைக்கு நமக்கு 70-80 குஞ்சு வரைக்கும் பொறிக்கும். இப்போ நம்ம கோழி குஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதில் இப்போ தான் எல்லாம் உடச்சிட்டு வெளியே வர பார்க்குது. அதாவது இந்த கோழி குஞ்சு இந்த ஸ்டேஜில் வரப்போ நம்ம கையை வச்சு எதையும் உடச்சிடக்கூடாது. நம்ம ஹெல்ப் பண்ணுறோன்னு நம்ம உடச்சோம்னா அது ரொம்ப ஆரோக்கியம் இல்லாமல் போயிடும். அதுவாக உடச்சி வெளியே வந்தால் தான் அது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அடுத்து வளர வளர நம்ம கோழி குஞ்சு முட்டையெல்லாம் எல்லாம் உடச்சி வெளியே வந்தோன்னே எல்லா குஞ்சையும் நம்ம தனியாக கலெக்ட் பண்ணி வச்சுருவோம் ஒரு இடத்துல. நம்ம இன்குபேட்டரில் மட்டும் வைக்கல, நம்ம இது இல்லாமல் தனியாக ஒரு 8 முட்டையை மட்டும் எடுத்து தாய் கோழிக்கிட்ட அடக்கி கொடுத்துருக்கோம். அதை நான் காமிக்கிறேன் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த இதை பாருங்கள், இது உடச்சி வெளியே வர்றதை பார்த்துக்கிட்டு இருங்க. நம்ம அந்த தனியாக 8 முட்டை சொல்லியிருந்தேன் இல்லையா, இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தாய் கோழிக்கிட்ட வச்சுருக்கோம். இது அதுவுமே பொறிச்சு வெளியே வந்துருச்சு. இப்போ வெளியே வந்து நிற்கும் பாருங்கள், ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்குது அந்த கோழியெல்லாம். இப்போ நம்ம பொறிச்ச கோழி குஞ்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக எடுத்து ஒரு ரூமில் வச்சுருக்கோம். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நம்ம தாய் கோழியோடு விட்டு அந்த 8 கோழி குஞ்சுமே நின்றுட்டுருக்கோம். இந்த தாய் கோழியோடு விட்ட 8 கோழி குஞ்சுமே நம்ம அந்த இன்குபேட்டரில் பொறிச்ச இதோட சேர்க்கறது கிடையாது. ஏன்னா இந்த தாய் கோழி அந்த கோழியெல்லாம் அந்த கோழி குஞ்செல்லாம் கொத்தினாலும் கொத்தும். அதனால் ஒரு சேஃப்டிக்காக இதை மட்டும் தனியாக வச்சுருக்கோம்.
அந்த 55 கோழி குஞ்சோடு பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக ஒரு செட்டப்பில் இந்த மாதிரி அலுமினியம் மாதிரி போட்டு கவர் பண்ணி மேலே ஒரு பல்ப் செட்டப் கொடுத்துருக்கோம். அது கோழி குஞ்சு ஹீட்டுக்காக. நம்ம இந்த 55 கோழி குஞ்சோட ஒரு தாய் கோழியும் கூடவே விட்டுருக்கோம். ஏன்னா அது அப்போ தான் தீனி சாப்பிடலாம் சொல்லிக் கொடுக்கும், தண்ணி குடிக்க சொல்லிக் கொடுக்கும். அந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும், அது பாருங்கள் கொத்தி கொத்தி சொல்லிக் கொடுக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கோழி குஞ்சு பொறிச்ச உடனே கோழி குஞ்சை மட்டும் தனியாக வச்சுருப்பாங்க. நீங்கள் தாய் கோழியும் அது கூட விட்டிங்கன்னா, அதாவது எந்த கோழி அன்பாக எல்லா கோழியும் பார்த்துக்கோன்னு பார்த்து விடணும். மற்ற கோழி தெரியாத கோழியை எடுத்து விட்டிங்கன்னா மற்ற கோழி குஞ்செல்லாம் கொத்தி சாவடிச்சிடும். விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா பார்த்துக்கும். இந்த செட்டப் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பழைய செட்டப்பில் வந்து வெறும் அட்டை மாதிரி, அதாவது ஒரு சட்டி மாதிரி பிளாஸ்டிக்கில் வச்சு வச்சுருப்போம். அது கோழிக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இல்லாதனால நிறையா கோழி வேறு வேறு இடத்துல போய் முட்டை போட்டுச்சு. நம்ம அதனால் என்ன பண்ணிட்டோம், இது அந்த இது சட்டியெல்லாம் எடுத்துட்டு இதில் வந்து மணல் கொட்டிட்டு நம்ம செங்கலை வச்சு அடிக்காச்சு ஃபுல்லாக. அதனால் இதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால எல்லா கோழியும் இங்கே வந்து முட்டை விட ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் பார்த்தாலே தெரியும், எல்லா இதுலேயும் ரெண்டு ரெண்டு கோழிலாம் உட்காந்துருக்கும். இதுதான் நம்ம முட்டை போடுறதுக்காக ஒரு புது செட்டப் உருவாக்கியிருக்கோம். இது ரொம்பவே நல்லாயிருக்கு, கோழிக்கும் பிடிச்சிருக்கு. நான் ஆடு சொல்லியிருந்தேன் இல்லையா, செம்மறி ஆடு வாங்கியிருக்கோம். இதுதான் அது. இது பார்த்தீங்கன்னா 5 மாதம் குட்டி தான், உங்களுக்கு பார்க்குறதுக்கு பெருசாக தெரியுது. இதை நம்ம அடுத்த ரம்ஜான் வரைக்கும் வளர்த்துட்டு விற்கிற மாதிரி தான் பிளானு. நம்ம சாம்பிளுக்காக ஒரு 2 ஆடு வளர்த்து பார்ப்போம், எப்படின்னு எப்படி ட்ரையல் பார்க்கணுன்றதுக்காக நம்ம வாங்கியிருக்கோம் இப்போதைக்கு. ஃப்யூச்சரில் நம்ம ஆடெல்லாம் வாங்கி அது வேறு செட்டப்பில் வளர்ப்போம், அதை நான் ஃப்யூச்சரில் வீடியோவாக போடுறேன். நமக்கு வந்து இப்போ இது ஃபஸ்ட்டு கோழி குஞ்சு நம்ம பண்ணையில் பொறிக்கிறதுனால இந்த வீடியோ வந்து ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ எனக்கு. இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த கோழி குஞ்சோட அடுத்தடுத்த அப்டேட் வீடியோலாம் நான் வேறு வேறு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். அந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என் சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த முட்டை பார்த்திங்கன்னா அடுத்த செட்டு. நம்ம ஃபஸ்ட்டு செட்டு வந்து 100 முட்டை அட வச்சு குஞ்சு பொறிச்சிருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக ஒரு இன்குபேட்டர் வாங்கி 150 முட்டை, கெப்பாசிட்டி அதிகம் அதில், 150 முட்டை வச்சு அடுத்த செட்டு வச்சுருக்கோம். இது வச்சு 10 நாள் ஆகுது. இப்போ நம்ம இந்த 150 முட்டையும் பொறிச்சோன்னா அது நான் உங்களுக்கு தனி வீடியோவாக எடுத்து போடுறேன். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். We had a love like no other before, but now it's gone, shattered on the floor.